கிடைக்கிற சம்பளம் மட்டும் போதும்னு வீட்டோட இருந்து குடும்பத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா தம்பி இப்படி ஆயிருக்க மாட்டாரு. நிறைய பணம் சேர்க்கணும்னு அதுலயே பிஸியா இருந்துட்டீங்க, லட்சங்கள் சேர்ந்துச்சு, ஆனா பையனோட எதிர்காலம் ஓவரா பணம் சேர்ந்தா சந்தோஷமா இருக்கலான்றது போய் சந்தோஷம் காசுல இல்லையா, கண்ணியமா வாழ்றதுல இருக்கு. போது நிறுத்தியா, நான் பணம் சம்பாதிச்சங்கிறனால தான் என் மகன் இப்படி ஆயிட்டாங்கிற. நீ ஐயா ஒரு சின்ன கரெக்ஷன், யா தப்பான வழியில பணம் சேர்த்ததுனால தான் இப்படி ஆயிட்டாரு. ஐயா நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க சம்பள பணமே போதும்னு நினைச்சிருந்தா மகனுக்கு இப்படி அள்ளி கொடுத்துருக்க மாட்டீங்க. கொடுக்கும் உங்களால முடிஞ்சிருக்காது. சைடுல நிறைய சம்பாதிச்சிங்க, கோடி கோடியா பணம் இருக்குன்னு மகனை தண்ணியா செலவு பண்ண விட்டீங்க. அதான் தண்ணி தம்மு கஞ்சா அபின்னு போதைக்கு அடிமை ஆயிட்டாரு. அவருக்கு அபின் போதனா உங்களுக்கு பண போத நீங்க தெரிஞ்சுங்கயா, அவர் தானா திருந்துவாரு. போதும் என் உபதேசம், என் முன்னாடி நிக்காது, கெட் அவுட். ஐயா என் மேல ஏன் கோபப்படுறீங்க? என்கிட்டயே லஞ்சம் வாங்குறவன் கமிஷன் வாங்குறவன் தைரியமா சொல்றிய, என்ன திமிர்றா உனக்கு? ஐயா அதை நான் சொல்ல, உங்க மகன் தானே சொன்னா சொன்னேன். அவ தூரா பேசி என் பேரை கெடுக்கிறேன்னு நான் உன் மேல இப்பவே ஆக்ஷன் எடுக்க முடியும். ஐயா இப்பவே நான் பனிஷ்மெண்ட்ல தான் இருக்கேன், உன நான் டிஸ்மிஸ் பண்ணுவேன், கெட் அவுட். சரிங்கய்யா போறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், தன்னோட தப்பை மறைக்க அடுத்தவங்க மேலே கோவப்படுறது நல்லதில்லை, தான் கோபம் தண்ணி அழிச்சிரும். டேய் சொல்கிறேன்ல போடா போ, கெட் அவுட். ஐயா என் மேலே கோவப்படாமல் உங்கள் மகனோட எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க, அதான் உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. போ, சொல்ல வந்துட்டான். ம் மேடம், ஐயா கிட்ட சொல்லுங்கள், மகனுக்கு சொத்து சேர்க்கறதா நினைச்சு பணம்ன்ற பேர்ல பாவத்தை சேர்த்துட்டு இருக்காரு, இனிமேலாவது அதை நிறுத்த சொல்லுங்க. பிரபாகர் அவங்க வந்துட்டாங்கடா. இதோ வந்துட்டேன். வாங்க தே வாசுந்தரி. வீட்டை நல்ல விசாலமா தான் கட்டி வச்சிருக்கு லட்சுமணா. அத்த நீங்க இங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க. அதான் வந்த உடனே அந்த மகராசி என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாளே. பாட்டி வாங்க வாங்க வாங்க. ஆண்டி அவங்க வந்திருக்காங்க. ஆண்டி யாரு? அதான் அந்த கிழவியும் சுந்தரியும். வா. கிராமத்துல வீடு சின்னதா இருந்தாலும் நல்ல காத்தோட்டமா இருக்கும். சுத்தி தென்னந்தோப்பு, பக்கத்திலேயே ஏரி, வீட்டை சுத்தி அந்த இடமே பசுமையா இருக்கும். சூப்பர் பாட்டி, இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் பாட்டி என்ன கூட்டி போறீங்களா? ப்ளீஸ். என் பேரை கேட்டா நான் கூட்டிட்டு போகாம இருப்பேனா? ஆமா, உனக்கு விவசாயம் பார்க்க தெரியுமா? எதுக்கு பாட்டி? அங்க போனா விவசாயம் பார்த்தாதான் சாப்பிட முடியும். ஓ, சாப்பாட்டுக்கே பிரச்சனையா? அப்புறம் என்ன செய்வோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு போவோம். தெரியாம இருக்கலாம், வீட்டுல ஒருத்தி இருக்கா, அவளுக்காவது தெரிய வேண்டாம், வாய் கிளிய பேச மட்டும்தான் தெரியும். சாரி அத்த, தப்பா எடுத்துக்காதீங்க, ஆல்ரெடி சொல்லிருந்தீங்கன்னா அவ ஏற்பாடு பண்ணிருப்பா. இதெல்லாம் ஒரு பொம்பளைக்கு சொல்லி தருவாங்க? அது சரி, முறப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தா தானே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பொறவாசல் வழியா வந்தவ தானே. அதான் சாஸ்திர சம்பிரதாயம்னு ஒண்ணுமே தெரியல. இருங்க, நான் வேணா போய். டேய் டேய், ஆரத்தி ஆம்பளைங்க எடுக்க கூடாது, பொம்பளைங்க தான் வந்து எடுக்கணும், அவளை வந்து எடுக்க சொல்லு. டேய்,
என்னடா யோசிக்கிற? இப்ப ஆரத்தி எடுப்பீங்களா மாட்டீங்களா? அம்மா, நான் என்ன புதுசாவ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு எதுக்கு ஆரத்தி? உள்ளவா. நல்லது சொன்னா யாரு கேக்குறா? ஆரம்பிக்காத, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன சுந்தரி, இன்னும் நின்னுட்டு இருக்க? உட்காருமா? அம்மா, ஜூஸ் எடுத்துக்கங்க. ஐயா, இந்த சுந்தரி குடிமா. மம்மி, நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க, வந்து உட்காருங்க. மம்மி, ஹாய் பாட்டி. தேவையான துணிமணியில இருந்து பாத்திரம் பண்ட வரைக்கும் நீ தானே எடுத்து கொடுக்கணும். அதான், ஒரு குண்டூசி கூட எடுக்காம வந்திருக்கோம். அங்க என்னடா பாக்குற? ஏன் இவளுக்கு நீ எதையும் செய்ய மாட்டியா? கண்டிப்பா செய்யறத, அது என் கடமை. பாட்டி, இது உங்க வீடு மாதிரி, நீங்க என்ன வேணாலும் அப்பா கிட்ட தங்காம கேளுங்க, அது உங்களுடைய உரிமை. அதை செய்ய வேண்டியது அப்பாவுடைய கடமை. அப்படி சொல்லுடா என் பேராண்டி. லக்ஷ்மணா, நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் ஒன்னா இருக்கலாம்னு வந்திருக்கோம். ஆனா சிலருக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம என்னை பத்தி ஏதாவது வார்த்தைக்கு வார்த்தைய என்ன குத்தி காட்டி பேசினதை கேட்டு இருந்தீங்க. அப்பெல்லாம் என் கோபம் வரல. பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கலான்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் கோவப்பட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? அடிச்சு வெளியே தூக்கி போட்டுருவேன். மாம், என்ன பேசுறீங்க நீ? என்ன பத்தி இவங்களும் பேசக்கூடாது, இவங்க முன்னால நீயும் பேசக்கூடாது, புரியுதா? சாரி மா, இனிமே பேச மாட்டேன். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. பாட்டி, இனிமே நீங்களும் பேசாதீங்க. எனக்கு ஏன்பா வம்பு? நாங்க இங்க ஒன்னா இருக்கலாம் தான் வந்தோம், பிரச்சனை பண்ண வரல. பார்த்து ஒழுங்கா இருக்க சொல்லு. ஏமா, நான் தான் பேச வேண்டாம்னு சொன்னல, பாரு எப்படி கத்திட்டு போறான்னு. அடி போடி, அவ கத்திட்டா நாங்க அதுக்கெல்லாம் பயந்துருவோமா? லக்ஷ்மணா,
இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு போட்டோ மட்டும் இடம் கிடைக்கலையா? வீடுன்னா ஒரு பெரியவங்க போட்டோ, கல்யாண போட்டோ எல்லாம் மாட்டி வைக்க வேண்டாமா? இப்படியா வெறிச்சுன்னு வச்சிருப்ப? இல்லத்த, ஊர்ல மாதிரிலாம் இங்க பண்றது இல்ல. ஏன் பண்ணாம? பண்ற அளவுக்கு இங்க இல்லன்னு சொல்லு. ஒரு கல்யாண போட்டோ கூட மாட்டி வைக்கலனா இது என்னடா வீடு? தம்பி, அந்த பேக் எடுப்பா. இங்க பாத்தியா, ரெண்டு பேரும் கல்யாண கோலத்துல எவ்வளவு ஜம்முன்னு இருக்கீங்க பாத்தியா? முகத்தை பாருடா, ரெண்டு பேர் முகத்திலையும் அப்படி ஒரு சந்தோஷ கலை. லட்சுமணா, அதை இப்படி குடு. இது எங்க மாட்டலாம் குடு. அந்த போட்டோ எடுப்பா. சரி மேடம். இனிமே இது இங்கதான் இருக்கணும். இந்த இத மாட்டுப்பா பாரு, எவ்வளவு அம்சமா இருக்கு. லட்சுமணா, இத வெறும் போட்டோன்னு நினைச்சிடாத, இது என் நம்பிக்கை. சுந்தரி இதை தூக்கி பரன்ல போடுன்னு சொல்லியும் நான் ஏன் போடாம வச்சிருந்தேன் தெரியுமா? பிரிஞ்சவங்க என்னைக்காவது ஒண்ணு சேர்ந்துருவீங்கிற நம்பிக்கை. கடவுள் உங்களை சேர்த்து வச்சிருவாருன்னு நம்பினேன். நான் நினைச்சபடியே நடந்துருச்சு. அந்த தெய்வத்துக்கு தான் நன்றி சொல்லணும். லக்ஷ்மணா, இனிமே உங்களுக்குள்ள பிரிவுங்கிறதே வரக்கூடாது. போட்டோல இருக்கிற மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஒன்னா இருக்கணும். அதுக்காகத்தான் இதை இங்க மாட்டி வச்சிருக்கேன். அத்தை ஆசைப்பட்டது நடக்கும்ல? கண்டிப்பா. இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரிவுமே இருக்காது. நான் மனசார சொல்றேன். லக்ஷ்மணா, உன்னை பிரிஞ்சிருந்த காலத்துல இவ எப்படி எல்லாம் வேதனை அனுபவிச்சா தெரியுமா? உனக்கு என்ன, பொண்டாட்டி வேண்டாம் பிள்ளை வேண்டான்னு அம்போன்னு விட்டுட்டு வந்துட்ட? வாழை வெட்டிங்கிற பேர்ல இப்ப அனுபவிச்ச வேதனை கொஞ்சம் நொஞ்சம் இல்லடா. புருஷனை பிரிஞ்ச பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையே நரகம். இனிமே அந்த நரகத்துல இவளை தள்ளிடாதடா. அப்படி ஒண்ணு நடந்தது, இந்த அத்தையை நீ உயிரோடையும் பார்க்க மாட்டேன். ஏத்த இப்படிலாம் பேசுறீங்க? இனிமே சுந்தரிக்கு என்னால எந்த கஷ்டமும் வராது. நாங்க பிரியவும் மாட்டோம். இவளை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. இனிமே இவளை நினைச்சு வேதனை படாதீங்க அத்த. சுந்தரிக்கு நான் இருக்கேன். எனக்கு இது போதும் லக்ஷ்மணா. என்ன இருந்தாலும் இவ நீ தாலி கண்ட பொண்டாட்டி இல்லையா? கடைசி வரைக்கும் கண்டிப்பா வச்சு பாத்துப்பல்ல. நிச்சயமா காப்பாத்துவேன். ஏ ஸ்ருதி, இவங்க தான் நான்சென்ஸா பேசிட்டு இருக்காங்கன்னா நீ எதுக்கு வேடிக்கை பாத்துட்டு இருக்க? போடி உள்ள போ. என்ன, எக்ஸ் வைஃப் வந்ததும் ஓவரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? எத்தனை நாளைக்கு இந்த கூத்து டிராமான்னு நான் பார்க்கத்தான் போறேன். பிரிக்க முடியாத அளவுக்கு ஸ்பெஷல் கம் போட்டு அந்த கடவுள் யாரையும் ஒட்ட வச்சு அனுப்பல. அதை மட்டும் மறந்துடாதீங்க. லக்ஷ்மணா, அவ வயித்தறிச்சல கத்திட்டு போறா, விடு. இவ என்ன, அவ அப்பனே வந்தாலும் இனிமே யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது. கரெக்டா சொன்னீங்க, பட் யூ ஆர் ரைட். எங்களை காப்பாத்த நீ ஒருத்தன் போதும். என்னடி, கோவப்படுறா?
இப்ப ரெண்டு பேரும் பேச போறீங்களா இல்லையா? ஏய், நீ இதென்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன? வந்தவகிட்டயும் பேசாம நீயும் பேசாம இருந்தா என்னடி அர்த்தம்? சொல்ல எதுக்காக வர சொன்ன? அவகிட்டயே கேளு. ஏய் சொல்லுடி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. ஏய், நீ இதென்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஒழுங்கா என்ன விஷயம்னு சொல்ல. இவள பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. நிஜமாவா கல்யாணி? உனக்கு கல்யாணமா? கேட்கவே சந்தோஷமா இருக்குடி. என் செல்ல குட்டி, எப்படி கல்யாணம்? அடைச்சிப்போ. ஏண்டி? நான் இப்ப உங்ககிட்ட சொன்னா எனக்கு கல்யாணம்னு? உன்னை பொண்ணு பார்க்க வந்ததா சொன்னாலே. மேடம் வந்தவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்களாம். அம்மா ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாங்க. ஏண்டி இப்படி பண்ணா? ஏன்னு என்ன கேட்டா? அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீயே கேளு. ஏண்டி, அம்மா ஆசைப்படுறாங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஏய் லூசு, நீயும் புரியாம பேசாத. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அம்மாவையும் தங்கச்சிங்களையும் யார் பாத்துப்பாங்க? அவங்க சாப்பாட்டுக்கு என்ன வழி? ஏய், இவ கல்யாணம் வேண்டாம் சொன்னதுக்கு அது காரணம் கிடையாது. வேற என்னடி காரணம்? மேடம் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. யார? மோகன். என்னடி சொல்ற? உன் தம்பியவா? ஏய், என்னடி இதெல்லாம்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா?